படத்துக்கு ப்ளஸ்னா ஜோதிகாவும் ரேவதியும் தான் ப்ளஸ். ஸ்டன் சீக்வன்ஸ் பயங்கரம். ஜோதிகா வந்து இந்த மாதிரி ஸ்டன் பண்ணுவாங்களா, ஒரு சூர்யா சிங்கத்தில் பண்ணும்போது நமக்கு எப்படி இருந்தது வா அப்படின்னு அந்த மாதிரி இருந்தது. சோஷியல் மெசேஜ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, என்னென்னா இல்லாமல் இல்லாமல் போகணும், அந்த சின்ன குழந்தைங்களோட வறுமை போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப காமெடியாக சொல்லியிருக்காங்க. படம் கதை அதெல்லாம் இல்லாமல் காமெடிக்காக போய் பார்த்துட்டு வரலாம். அதாவது ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி ஒரு பாத்திரம், அதுக்குள்ளே எது போட்டாலும் அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா, ஜோதிகாவும் ரேவதியும் வந்து திருடர்கள், இவங்களுக்கு கிடைச்சா அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, தப்பான முறையிலையா சரியான முறையில் யூஸ் பண்ணுறாங்களா, அதான் ஸ்டோரி. தேங்க்யூ. இன்டர்வெல்ல மொட்டராஜேந்திரன் அண்ட் ஆனந்த் ராஜ் சாரோட காமெடி வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹைலைட்டு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காமெடி தான், இதில் வந்து எந்த ஒரு பழி வாங்கிறது அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங், அதாவது வீக்கெண்டை வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா படம் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு வரலாம். படத்தோட கருவை வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, ஸோ பெருசாக வந்து நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் காமெடியில் பிச்சு பட்டையை கிளப்பியிருக்காங்க. வெரைட்டியாக காமிச்சிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க தேடி போற ஒரு ஜாக்பாட் ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. படம் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பழைய ஜோதிகரா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்லை இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக வந்து அவங்க ஃபைட்டு அதெல்லாம் காமெடி மூவி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் நான் டிஃப்ரெண்டான ட்ரை டான்ஸு ஃபைட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். அது நல்லா இருந்தது. அந்த குலேபாவா அந்த இதை கொஞ்சம் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ஓகே ஜி, நல்லா தான் இருக்கு ஜி, பார்க்கலாம் ஒன் டைம் வச்சு. சூப்பர், நல்லா இருக்கு. ஆக்ஷன் கலந்த காமெடி, நல்லா ஜோ வந்து நல்லா பண்ணிருக்காங்க. பெண்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு இது, எல்லா கலையும் எல்லாத்தையும் ஆக்ஷன், ஒரு ஹீரோ எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிடுறோம். பரவாயில்ல, பார்க்கலாம், அவ்வளோதான். காமெடிலாம் அவ்வளோவா இல்லை. படம் எப்படி? படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. சமஸ்தான் காமெடி, காமெடி சூப்பர். எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஜோதிகா அண்ட் ரேவதி ரெண்டு பேரோட ஆக்டிவும் நல்லா இருந்தது, நல்லா காமெடியாக இருக்குது. பார்க்கறது ஒரு என்டர்டெயினிங் மூவி, பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு சார். ஜோதிகாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது சார், நல்லா இருக்கு. சிரிச்சு வயிறு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம், ஃபுல் காமெடி. ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு காமெடி ட்ராக்ல போயிருக்கோம். ஜோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லா படத்தோட ஹிட்டான மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து போட்டிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு ஆனந்தராஜ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா சிரிச்சிட்டு வரலாம். ஒரு டோனோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது, மீண்டும் நல்ல நடிப்பு நல்லா இருக்குது சார். ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு அந்த லேடிஸை நல்லா காமிச்சிருக்காங்க, நல்லா ஒரு பத்து ஃபெமினிஸ்ட் மூவி மாதிரி இல்லாமல் இந்த மூவி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வீக்கெண்ட் என்டர்டைன்மெண்ட்டு கண்டிப்பாக வாட்சபிள் மூவி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஃபில் என்டர்டைன்மெண்ட் தாங்க. குலேபகவாளி ஸ்டைல் தான், சேம் டைரக்டர், சேம் ஸ்டைல் தான். சாங்ஸை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு வந்து போரே அடிக்காமல் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போனால் என்டர்டைன்மெண்ட் அளவு வந்து இருக்கும். இல்லை மெசேஜஸ்லாம் இல்லை, வெறும் என்டர்டைன்மெண்ட், காமெடிஸ் மட்டும்தான். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லா காமெடிஸும்.